நம்ம 3 கிலோ தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். கோயிலுக்கு பிரசாதம் செஞ்சோம் நாங்கள் எங்கள் வீட்டில், அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ. சூப்பராக குழையாமல் உதிரி உதிரியாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். 3 கிலோ தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். 1/4 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கணும். இப்போ பிரிஞ்சி இலை போட்டுருங்க. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, பட்டை, மராட்டி முக்கு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதோட இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. 1/2 கிலோ இருந்து 1/4 கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய். இப்போ 3 கிலோவுக்கு வந்து 15 பச்சை மிளகாய் போட்டுக்கணுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 2 கட்டு பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி 50 கிராம் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். அரைச்சி அதனோட ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கிலோவுக்கு வந்துட்டு 8 to 9 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன். 3 கிலோவுக்கு உங்களுக்கு அதிகமான புளிப்பு வேணும்னா நீங்கள் 2 கிலோவாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதனோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இதனோட நிறையா வந்து மிளகாய்த்தூள் சேர்த்தக்கூடாதுங்க. நல்லா கிளறி விடுங்க. தக்காளி வந்து நல்லா கனிஞ்சி வந்துடணும். கனிஞ்சுனா அதாவது வெந்து வந்துடணும். இதோடய இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுனால அடி பிடிக்கும். கைப்படி புதினாவே இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ 1 படி சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி பிடிச்சி போட்டுக்கோங்க. நம்ம 3 படினா இந்த 2.5 கை போட்டுக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற உப்பு வந்து ரொம்ப கரிக்குங்க, அதனால நான் 2.5 படி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி கணிஞ்சிருச்சு, அதாவது வணங்கிடுச்சு. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் அரிசியை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த பெரிய படியில் 3 படி போட்டிருக்கேங்க. அப்போ இதில் வந்து 6 படி தண்ணி ஊற்றணும். இப்போ 6 படி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்னும் தண்ணி கொதிக்கலைங்க. கொதிக்க ஆரம்பித்தோடனே அரிசி உள்ளே போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதி பிடிச்சிருச்சுங்க. நம்ம அரிசி எல்லாம் போட்டுடலாம். இதோட அரிசி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா 1 கைப்பிடி புதினா அது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு தட்டு போட்டு நல்லா மூடிடுங்க. அரிசி வந்து 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. அடி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். உங்களுக்கு தேவைன்னா நெய் கூட மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் பல்காக செஞ்சுருக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். இப்போ நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் இது மூடி போட்டு அதே மாதிரி அப்படியே அதோடய ஆவி வெளியில் போகாத மாதிரி மூடி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப். இப்போ தக்காளி சாதம்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாத்தையுமே நாங்கள் பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போக ரெடி ஆகிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.